सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायहं मूषिकवाहनमोदहस्तश्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते वेल्वेल्मुरुघा वेल्मुरुघनकरहरोगरा। ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது நம்ம கோயில்களில் சிறப்பான உற்சவங்கள் நடக்கும். இந்த உற்சவத்தில் நம்ம வந்து வாகனங்கள் பார்ப்போம். அந்த வாகனத்தின் மேலே சுவாமி வருவா, தேரில் சுவாமி வருது, சப்பரத்தில் சுவாமி வருது. ஃபஸ்ட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறதே ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா தினந்தோறும் நம்ம கோயிலை நோக்கி போவோம், சுவாமி நம்ம சந்நிதியை நோக்கி வரும்போது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் சுவாமி அந்த வீதி உலா வருவா, மாட வீதி உலா வர்றது வழக்கங்கள் இருக்கும், தேர் வர்றது வழக்கங்கள் இருக்கும். அதுலேயும் சிறப்பு சுவாமி ஒவ்வொரு அலங்காரங்களில் வர்றது வழக்கங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு சமயம் இப்போ சிவபெருமான் இருக்க ரிஷப வாகனத்தில் வர, ரொம்பவுமே சிறப்பு. யம பயத்தை நீக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும், தடங்கல்கள் போகும். எவ்வளோ பெரிய பிரச்சனை, என் தொழிலில் கார்னர் பண்ணுறாங்க, எனக்கு பெரிய மன சங்கடமாக இருக்குது, இதுக்கு விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது இந்த ரிஷபவாகனத்தோடு சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது கோயில்லையாகட்டும் அல்லது நம்ம உற்சவமூர்த்தி நம்ம வீட்டு வழியாக வரும்போது பார்க்குறது, அது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டுலாம் அன்னப்பறவையில் சுவாமி வர்றது, அது வந்து பெருமாள் வந்து அன்னப்பறவையில் வர்றது நம்ம பார்த்துருப்போம். அப்படி வரும்போது அந்த தரிசனத்தை பார்க்குறது நமக்கு கோடானு கூட. ஏன்னா அந்த வஸ்திரம் பார்த்துட்டுனா வெள்ளை வஸ்திரம் உடுத்திருப்பார், சுக்கரனுடைய வஸ்திரம். மனக்குழப்பங்கள் நீங்கும், அதே மாதிரி செல்வ செழிப்பு கூடி வரும், கல்யாண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கல்யாண கோலத்தோடு வரும்பொழுது பார்த்தா இன்னும் ரொம்ப விசேஷம், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும், நினச்ச காரியம் மங்களகரமான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கருட வாகனத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும், பகவான் வந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிற பெருநம்பிக்கை, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காருங்கிற ஒரு பெருநம்பிக்கை. புண்ணியத்தை சேர்ப்போம், நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாபங்கள் போகக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி சுவாமி வந்து பார்த்துட்டேல் அப்படின்னா யானை கஜ வாகனம்னு சொல்லுவாள், கஜன வாகனத்தில் வரும்போது நம்மளை இன்னும் வாழ்க்கையில் பெரிய உயர்த்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலைக்கு நம்ம வரத்துக்குண்டான நிச்சயமான முயற்சி, நம்ம கடுமையான முயற்சி எடுத்துட்டுருப்போம். எப்போவுமே நம்ம வந்து இந்த கன உலகத்திலேயே மிதக்கிறது கிடையாது, இறைவன் என்னை மாற்றுவார் அப்படிங்கிற உலகத்தில் மிதக்கவே மாட்டோம். அதிர்ஷ்டத்தை நம்ம நம்பினாலும் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி உழைப்பை நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய முறைகள். ஏன்னா உழைப்புக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு நபர்கள்னால் அது நம்ம தான். உதாரணத்துக்கு நல்ல தண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், மேலே கடல் தண்ணி இருக்குது, கீழே தான் நல்ல தண்ணி இருக்குது. உங்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னா உழைச்சி கீழே நீங்கள் அதை எடுக்கணும், அப்போ தான் நல்ல தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த தங்கம் வந்து நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பூமி கடியில் தான் தங்கம் இருக்குது, நீங்கள் அதுக்கும் உழைச்சி அந்த தங்கத்தை எடுக்க வேண்டியிருக்கு. ஜெம் ஸ்டோன்ஸு இது போன்ற அரிய பொருட்கள்லாம் நமக்கு தேவையான பொருட்கள் கூட அவசியம், அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள், அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பூமி கடியிலையும் உழைப்புலையும் பகவான் வச்சுருக்கார். இன்றைக்கி வந்து நமக்கு அரிசி வேணும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், தானாக அரிசி நமக்கு கிடைக்காது, அதுக்கு விவசாயம் பண்ணணும், அப்போ தான் நமக்கு அரிசி கிடைக்கும். 150 நாள் 200 நாள் கழித்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது நம்மளுடைய தட்டத்திலேயே அது வரும். அந்த மாதிரி நிறைய முறைகள் வந்து இருக்கு இல்லையா. இந்த உழைப்புக்கு பகவான் வந்து நிறைய கொடுத்துருக்கார். அப்போ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருவாக்கி விட்டால் அடிப்படை விஷயத்தை உருவாக்கி கொடுத்துருக்கார். அந்த அடிப்படையில் உழைப்பை கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போது நம்ம நம்பிக்கை, ஆன்மீகம், உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறது. அப்போது கஜ வாகனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு படிக்கட்டாக ஒவ்வொரு படிக்கட்டாக அடுத்த நிலையை நோக்கினா நம்ம எண்ணங்கள் நிச்சயமாக சாத்தியங்கள் ஆகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வரதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, பயத்தை போக்கும், குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேன்ற மாதிரி நமக்கு கவலை இல்லாத தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருப்பார். ஆதிசேஷ வாகனத்தில் பெருமாள் தரிசனத்தை கொடுக்குறார். அப்படி ஆதிசேஷ வாகனத்தில் தரிசனத்தை கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ராகு கேதுடைய தோஷங்கள் போகிறது, தோஷங்கள் நிர்தோஷமாகிறது, விஷத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் அது வந்து எல்லா கஷ்டங்களையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான அவருடைய அனந்த சயனத்தை, யோக சயனத்தை எவர் ஒருத்தர் தரிசனம் பண்ணுறாலோ
அவளுக்கு யோகமான வாழ்க்கை அமையும்ங்கிறது அந்த அற்புதமான ஒரு ஒரு இது உண்டு. அதே மாதிரி பெருமானை தரிசனம் பண்ணுறது, சிவபெருமானை தரிசனம் பண்ணுறது, அம்பிகையை தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சிம்ஹ வாகினி இது போன்ற பல்வேறு வாகனங்களுடைய அதற்குண்டான பொருட்கள் அப்படிங்கிறது உண்டு. பொருட்கள்னால் அர்த்தங்கள் அப்படிங்கிறது உண்டு. அந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அந்த புண்ணியங்களை நாம் வாழ்க்கையில் பெற்றோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் நமக்கு கூடி வருங்கிறது சந்தேகமே கிடையாது. மீண்டும் சந்திப்போம். இது ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.